Hello friends, welcome to Deva's Creative Channel. இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்களா? எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி, இந்த முக்கியமான இந்த டிப்ஸை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வரலாம். ஒன்று வந்து நீங்கள் ஜவுளி கடைக்கு போகிறதுல அவங்க வந்து சில கடைகளில் வந்து மாற்றிக்க மாட்டோம், ஃபெஸ்டிவல் டைத்தில் திருப்பி மாற்ற மாட்டோம்மா, சைஸ்லாம் மாற்றி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக உங்கள் குழந்தையோட சைஸு என்னவோ அதுக்கு அடுத்த சைஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னாக்கா குழந்தைங்க சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தாங்கனாக்கா அவங்களோட சைஸ் கரெக்டான சைஸ்க்கு எடுக்காதீங்க. ஏன்னா ஆம்கோல் சைஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் சில ட்ரெஸ்ஸு. அது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போகும், திரும்ப அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸு நிறைய காசு போட்டு வாங்கினீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் வந்து குழந்தைங்க தானே, ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து அதிக பைசா போட்டு எடுத்து சீக்கிரத்துலேயே வந்து அது பத்தாமல் போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பைசாவில் நல்லா கிராண்டாக உள்ளதாக பார்த்து எடுத்துக்கிறது பெட்ரு. அப்புறம் வந்து பிடிக்கல, ஒரு கடையில் ட்ரை பண்ணுறீங்க, அதில் எதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக சேல்ஸ்மேனோட கம்பல்சரிக்காக நீங்கள் எடுக்க வேண்டியில்லை. நீங்கள் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ திரும்ப வேறு கடைக்கு போய் வேறு இது கிடைக்குதான்னு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸு 38 அந்த மாதிரி சைஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து கேதரிங் பேண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக கொடுத்துருப்பாங்க, உள்ளே போகாது கால். சில கம்பெனியோட அந்த ரெடிமேட் கம்பெனியோட அது ஃபால்ட்டு. அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும், டாப்ஸுக்கு வேறு ஒரு பேண்ட்டு இது லெகின்ஸ் வாங்கி வாங்க வேண்டியிருக்கும். அது மாதிரி லெகின்ஸ் வாங்கும்போது டபுள் பைசா உங்களுக்கு செலவாகும். அதை கொஞ்சம் யோசித்து ட்ரையல் பார்த்துட்டு வாங்குங்க, அது பெட்டராக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன போகும்போது என்னென்ன கலர் இல்லை அதெல்லாம் வந்து மைண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு போ, மைண்டில் வச்சுட்டு போங்க. அப்போ தான் வந்து கலரு செலக்ட் பண்ணும் போது அது யூஸ் ஆகும். அப்புறம் இப்போ என்ன ட்ரெண்டில் வந்திருக்கோ அதை யோசிச்சுட்டு அதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு வாங்குங்க. போனோடனே உங்களோட பட்ஜெட் என்னங்கிறத கடைக்காரங்கள்ட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க, அதுக்குள்ளார எடுத்து போடுவாங்க. அப்புறம் வந்து பில்லு வந்து இன்னொரு நாள் மாற்ற மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. நிறைய கடைகளில் அந்த மாதிரி உண்டு, அதை கேட்டுகிட்டே வாங்கிக்கோங்க. ஏன்னா சைஸ் பார்த்துலன்னா அப்புறம் மாற்ற முடியாமல் போய்டும். அப்புறம் பைசாவுக்கு நம்ம எடுக்கிற ட்ரெஸ் வந்து பைசாவுக்கு ஒர்த்து தானான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அதுவும் நம்ம ஒரு ஒரு பைசாவும் நம்ம பைசாவுக்கு நாம தான் ராஜா, அதனால் பார்த்து வாங்குங்க. அப்புறம் ஒரு கடைக்கு ரெண்டு மூணு கடையை கம்பேர் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்புறம் வந்து பொறுமை இல்லாமல் உள்ளவங்கள, வீட்டில் ரொம்ப பொறுமையாக இருக்க மாட்டாங்க கடையில் நிற்கிறதுக்கு, அது மாதிரி உள்ளவங்கள கூட அழைச்சிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து நின்று இதை பார்த்து வாங்க முடியும். இல்லைனா அர்ஜென்ட் பண்ணி பிடிக்காததையோ இல்லை சைஸ் பத்தாமலையோ எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகிடும். அப்புறம் திருப்பியும் மாற்ற மாட்டாங்க, பிள்ளைங்களுக்கும் அது பத்தாமல் போயிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் எல்லோரும், தி ஹாப்பி தீபாவளி. ஓகே, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது ஃபுல்லாகவே அவங்க யூனிஃபார்ம் தான் போட போகிறாங்க. அந்த இப்போ உள்ள நம்ம கிராண்டாக எடுத்தோம்னா அந்த ட்ரெஸ் வந்து சின்னதாக போயிடும். அப்புறம் அடுத்த வருஷம் பார்க்கும்போது அது வேஸ்ட்டு தான் அந்த ட்ரெஸ்ஸு. அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக எடுக்காமல் சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் அது மாற்ற கூட போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்புறம் வந்து 3 வயசு 4 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ்லாம் இருக்கும்ல, மணி பீட்ஸ் வச்சது ஜமிக்க வச்சதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் வந்து கவனமாக பார்த்து எடுங்க. ஏன்னா அது வந்து சில சமயம் எடுத்துக்கிட்டு வந்துட்டுன்னா அவங்க கண் மூக்கு காது வாயினையே வச்சு அதை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ரொம்ப சின்னதாகவும் போயிடும், அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஒரு நாளும் வளருவாங்க, ரொம்ப சின்னதாக போயிடும். ஏன்னா காட்டனாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது வந்து வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. திரும்ப நீங்கள் ஏதாவது திருமணம் அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எடுக்கும்போது நல்ல ட்ரெஸ்ஸாக புதுசாக எடுத்துக்கலாம்.